அதான் முடிச்சா அதான் டக்குனு வச்சுட்டாங்க. இப்போ நான் ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 குழந்தைங்களுக்கு பேக்கு கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? 10 குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன், ஆமாவா இல்லையா? வாங்கி கொடுத்தனா? அதை தவிர்த்து இதில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வரைக்கும் தான் நான் பேக்கு கொடுக்க போகிறேன். நான் எல்லா குழந்தைங்கள்ட்டே சொன்னேன், எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன்,
உங்கள் குழந்தைங்க ஸ்பெஷல் இதில் இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. யாரும் எந்த குழு தலைவிகளும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, சரியா? இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை இன்னும் நம்ம நல்லா சிறப்பாக கொண்டாடணும், நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ இப்போ மார்ச் மாதத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம தேன்மொழி மேடமே பேக் அவங்க கையால் கொடுக்க போகிறாங்கப்பா. வாங்க, ஒரு ஆள் வா, சரண் வா, சாரதி வாமா. மேம பார்த்து கவர் பண்ணலம்பம் வருஷம் வருஷம் செலம்பம் செலம்பம் தீபேஷ் செலம்பம் தர்ஷினி மார்ச் பாஸ் சரண் இது ஜெரால்டு ஓம் பேர் மோனிஸ் மோனிஸ் ஒராளவா மோனி ஒவராளவா மோனிஸ் வாப்பா மேம் இவன் வந்து இப்போ என்னென்னு வாங்க போட்டேன் குழந்தைங்களுக்கான இனிப்பு வழங்குதல்ப்பா. ஒன் பை ஒன்னா வரணும், குழந்தைங்க குட்டிங்களா, ஒன் பை ஒன்னா வரணும், அடிச்சு தரக்கூடாது. இனிப்பு நம்ம தட்டில் இருக்கு, அப்புறம் லீடர்ஸுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம், லீடர்ஸுக்குள்ளது அப்புறம் கொடுத்துக்கலாம். தட்டில் இருக்கு நீங்க கொடுங்க, நான் சாக்லேட் வாங்க முடியா, ஏய் சாக்லேட் வாங்க வா, ஒரு பத்து குழந்தை அஞ்சு பேர் பத்து குழந்தைங்க சண்டை போடாமல் எடுத்துக்கணும். இருங்க, வெயிட் பண்ணுங்க, ஓவராலாம் வாங்க. Thank you.
சிறு குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க என்னப்பா சின்ன குழந்தைங்கன்னு சொல்றதை விட இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பெரிய குழந்தைங்க அவங்கதான் நிறைய 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 விஷயங்களை வந்து நமக்கு தெரியப்படுத்துறாங்க இல்லையா. அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் ஒவ்வொரு ஆளா வாங்குங்கப்பா. மேம் நீங்க எங்க மேம் பெரிய வாங்கம்மா ஏய் ஓடிய ஓடிய முதல்ல போய் வாங்க. நல்லா இப்படி வந்து எடு என்ன தம்பி இப்படி வந்து எடு கேமரா இங்க இருக்கு இங்க இருக்கு ரெண்டு இருக்கு நல்ல கேமரா தான் எல்லாரும்
நீ மறைக்கிற மாதிரி இருக்கா? இல்ல சாக்லேட் எடுத்துக்காமா. சரி அடுத்து முதன்மை மேலாளர் தேன்மணி மேடத்தை அழைக்கின்றேன். செயல்பந்து வாழ்த்துமே வாழ்த்துமே
வருஷத்துல ரெண்டு
குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நான் என் மூலமா படிக்க வச்சிருக்கேன். நான் இவர் ஹெல்ப் பண்றாரு. எனக்கு ஒரு இன்னொரு சகோதரர் மனவர் அண்ணன் அவர்கள் இப்பதான் சினிமா துறையில உள்ள போயிருக்காங்க. சின்ன சின்ன வேடங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, லத்தாமா நீங்க வாங்க, நீங்களே நடிங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுறாங்க. ஆனா நான் போகல. ஆனா எனக்கு ஒரு 4 வாட்ஸ்அப் குரூப்ல என்னை சேர்த்திருக்காங்க. ஜி தமிழ், விஜய் டிவி, ஜெய்கலா மாங்கல், அப்புறம் ஒரு 4-5 சேர்த்து விட்டுருக்காரு. அந்த வர ஆடை வச்சு நானும் பிள்ளைங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். யாருன்னா விருப்பம் இருந்தால் போய் ஜாயின் பண்ணிக்கங்க, போயிட்டுன்ட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அந்த ஒரு உதவி செஞ்ச ஒரு இள உள்ளங்களை பாராட்டக்கூடிய தகுதி அண்ணன் அவருக்காக. விளையாட்டா எப்பவுமே சொல்லுவாங்க, நான் பைக் ஓட்டும் போது, தங்கச்சி உன் வண்டியில லைட் ஏஞ்சிட்டே இருக்குடா, நான் வந்து உனக்கு ஈபி பில் நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விளையாட்டா சொல்லும் போது நான் டென்ஷனா போவேன். உனக்கு ஈபி பில் நான் தான் கட்டுவேங்கும் போது அந்த இடத்துல ஒரு சிரிச்சுட்டு போற ஒரு இது இருக்கும் எனக்கு. எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அவர் சொல்லும் போது சந்தோஷப்படுவேன். ரெண்டாவது, இந்த தெருவில் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் முன்னணிக்க ஒரு நல்ல மனம் கொண்டவர். அதனால அவரையும் பாராட்டி அப்புறம் காலேஜ் போறான்டா முதல்ல, அடுத்தது பார்க்கவே வேலை செய்யறான்டா, இது போக இங்க வந்து வேலை செய்யறேன்னு சொல்றான். நம்ம ஒளி வழி சவுண்ட் கிட்டாலும் அவன் தான் பாத்துக்கிறான், அவன் தான் பாத்துக்கிறான். பார்த்தவன எனக்கே வந்து ரொம்ப இதாயிடுச்சு. ஏன்னா இது மாதிரி, ஏன்னா ஒரு குடும்பத்துல படிக்கணும், வேலை செய்யணும், பிளஸ் வந்து சமூக சேவை செய்யணும்னு சொல்லும் போது எனக்கே வந்து ரொம்ப கொண்டு நேற்றுதான் அந்த டிசிஷன் எடுத்தேன் அந்த பையனுக்கு. சரி இவனுக்கும் பண்ணி, ஏன்னா இது மாதிரி பசங்களாம் எல்லாரும் வீட்லேயும் வளரணும். ஏன்னா அது மாதிரி வளர்ந்தால்தான், தேசப்பட்டு வந்தால் தான் குழந்தைங்க வந்து நல்ல வழி நடக்கும். அப்பா அம்மா காப்பாற்றணும், எல்லாத்தையும் பண்ணணும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த பையனை பார்த்து. ஆனால் தான் நேற்று தான் இந்த டிஸ்ட்ரி எடுத்தேன். சரி கொடியேற்றலாமா? அவங்கள பட்ட சொல்ல கரெக்டா இருக்கும். அவங்கதான் கரெக்டா இருக்கும். என்ன மேம் வா சரி சொல்லுங்க.
Yeah.